பொதுக்காலம் பதினான்காவது வாரம் சனிக்கிழமை இரண்டாவது வாரம் மாலை புகழ். இறைவா எமக்கு துணை புரிய வாரும், ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருளப் பெற்றவர். மரியாயே இறைவனின் மாதாவே, ஆவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருளப் பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கற்புழ நெஞ்சம் அன்பார்ந்து
பொற்புடன் உம்மை வணங்கிடுக. இரவின் காரிருள் பகலையிதோ மறைக்கும் வேளை வந்தாலும் எம் நம்பிக்கை இருளடையாது உம் ஒளி இரவிலும் ஒளிந்திடுக. அகமாள் தந்தாய் உம்முடனே மகவையும் தூய ஆவியையும் வேண்டுகிறோம் அருள் பாலிக்க. பொன்றா புகழ் உமக்கென்றும் ஆவி பொன்றா புகழ் உமக்கென்றும் ஆவி பொன்றா புகழ் உமக்கென்றும் ஆவி. முன்மொழி ஒன்று. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. திருப்பாடல் 113. ஆண்டவரின் கருணை. ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது ஆட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். மலடியை அவன் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து நான் ஆண்டவரது பெயரை தொழுவேன். போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாக
ஆகாது என்று என் மன கலக்கத்தில் நான் சொன்னேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நான் தொழுவேன், நான் தொழுவேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். இதோ ஆண்டவரின் மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு எனது பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியது. மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவரே நான் உண்மையாகவே ஊழியன், நானும் பணியாள் உம்மடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டீர், நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் திரு பெயரை நான் தொழுவேன், நான் தொழுவேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என்னும் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், ஏற்றுவேன். ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேம் நகரின் நடுவினிலே ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்ப ஆகாது என்று என் மன கலக்கத்தில் நான் சொன்னேன். மிகவும் துன்புறுகின்றேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், நான் நம்பிக்கையோடு.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து நான் ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவராகிய இயேசு தம்மை தாழ்த்தினார், எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தினார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு தம்மை தாழ்த்தினார், எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தினார். அருள்வாக்கு எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், 13:20-21 உள்ள இறைவசனங்கள். ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். சிறு மறுமொழி. ஆண்டவரே, உமது செயல்கள் எத்துணை மேன்மையானவை! ஆண்டவரே, உமது செயல்கள் எத்துணை மேன்மையானவை! உமது ஞானத்தால் அனைத்தையும் உண்டாக்கினீர். ஆண்டவரே, உமது செயல்கள் எத்துணை மேன்மையானவை! தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உமது செயல்கள் எத்துணை மேன்மையானவை! மரியாவின் பாடல். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வறியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். ஆண்டவராகிய இயேசு தம்மை தேடுபவர்களுக்கு அக்கறை காட்டுகிறார். அவர்களிடமுள்ள அன்பினால் அவர்களுக்கு அருண் செயல் பல ஆற்றுகின்றார். எவ்வித தயக்கமுமின்றி நாம் அவரிடம் நம் தேவைகளை எடுத்துரை கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள், கிடைக்கும் என்றார். கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள், கிடைக்கும் என்றார்.
இந்த உலகம் உமது உண்மையை பற்றிய அறிவால் நிரப்பப்படுவதாக. நீர் எம்மை எதற்காக அழைத்தீரோ அதை நிறைவேற்ற துணை புரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நீரியம் சகோதர சகோதரிகளின் உடல் நோய்களையும் துன்பங்களையும் தணித்தீர், அவர்களின் உள்ளத்திற்கு நலத்தையும் ஆறுதலையும் கொடுத்தருளும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் யாவற்றையும் ஆண்டு நடத்துகின்றீர். உம்மக்களின் மன்றாட்டுகளுக்கு தயவுடன் செவிசாய்த்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.